ஹலோ எவ்ரிவான் அம்ராச் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரியோஃபைட்ஸை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த சாப்டர்ல இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரல் ஃபியூச்சர்லேருந்து இருந்து ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்போரோஃபைட் அண்ட் கேமிட்டோஃபைட்ஸ் ஆஃப் ப்ரையோஃபைட் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோவா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க ப்ரியோஃபைட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபார்சில் ப்ரையோஃபைட்ஸ் சரி ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸ்னா என்ன அதில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் லிவிங் ப்ரியோஃபைட்ஸோட ஏதோ எந்தெந்த ஃபாசில்லாம் வந்து ஒத்து போகுது எல்லாத்தையும் நம்ம இந்த டாபிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி வாங்க என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸ் ப்ரையோஃபைட்ஸ்னா என்ன தான் நம்ம படிச்சுட்டு வரோம் ப்ரையோஃபைட்ஸ் அப்படின்னா என்ன கிரீனிஷான ஒரு பிளான் ஸ்டீட்லெஸ் பிளான்ட்டு இதெல்லாம் வாஸ்குலார் டிஷ்யூஸ்லாம் வந்து இருக்காது வெரி டைனி பிளான்ட் அப்படின்றதுலாம் நம்ம படிச்சிருக்கோம் ஃபாசில் அப்படின்னா என்ன இதுக்கு முன்னாடி ஏசியன் டைம்ல இருந்த பிரையோஃபைட்ஸ் ரிமைண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது ரிமைண்ட்ஸ் எப்படி வேணாலும் கிடைக்கலாம் ராக்கா இருக்கலாம் இல்ல ஒரு பிரிசர்வேஷனா இருக்கலாம் இல்ல அதோடைய இம்ப்ரெஷன் மட்டும் நமக்கு கிடைக்கலாம் இல்ல ஒரு ஆம்பர் வந்து பிரையோஃபைட்ஸ் வந்து கிடைக்கலாம் எப்படி கிடைச்சாலும் சரி பிரையோஃபைட்ஸோடைய அந்த ஸ்பெசிமெண்ட் இதுக்கு முன்னாடி ஏசியன் டைம்ல இருந்த அந்த பிரியோஃபைட்ஸோட ஸ்பெசிமன் வந்து நமக்கு ப்ரெஸ்அவுட் ஃபார்ம்ல கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு சில பிரையோஃபைட்ஸ் வந்து நமக்கு ஃபாசிலா வந்து கிடைச்சிருக்கு அந்த பிரையோஃபைட்ஸ் என்னென்ன அப்படின்றது தான் இந்த டாபிக்ல நம்ம மெயினா வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா த பிளான் பாடி ஆஃப் பிரையோஃபைட் இஸ்ரெஜை அண்ட் டெலிகேட்டட் நேச்சர் விச் மீன் வி டோன்ட் நோ மச் அபவுட் தர் ஃபாசில் இப்போ பிரையோஃபைட்டோட அந்த பாடியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஜா இருக்கும் டெலிகேட்டடா இருக்கும் ரொம்ப ஈஸியா வந்து பிரேக் ஆகக்கூடியதாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஜைல் அண்ட் டெலிகேட்டடான பாடி தான் இந்த பிரையோஃபைட்ஸ் அதனால் இதோடைய ஃபாசில் அப்படின்றது நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் வந்து கிடைக்கல ஒரு சில ஃபாசில் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இப்போ இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாது திஸ் பிளான் பாடி லேக் எ க்யூட்டினைஸ்டு எபிடர்மிஸ் எபிடர்மிஸ்க்கு மேலே கியூட்டிக்கல் அப்படின்ற ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் வந்து கிடையாது அண்ட் லிக்னிஃபைடு வாஸ்குலார் டிஷ்யூஸ் லைக் ஜைலம் ஃபுளோயம்ஸ் ஆர் ஆப்சண்ட் இந்த காரணங்களால் கூட நமக்கு ப்ரையோஃபைட்ஸோட ஃபாசில் அப்படின்றது அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது பிகாஸ் ஆஃப் திஸ் இட்ஸ் ரியலி அன்காமன் ஃபார் டு பிகம் ஸோ இங்க மேல சொன்ன இந்த தான் பெருசா வந்து பிரையோஃபைட்ஸ் அப்படின்றது ஃபார்சிலா நமக்கு கிடைக்கல அப்போ பிரையோஃபைட்ஸோட ஃபாசில் கிடைக்காததுக்கு காரணம் என்ன ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் டெலிகேட்டடான பிளான் பாடி கியூட்டிக்கல் வந்து கிடையாது வாஸ்குலிஸ் வந்து இதுல கிடையாது ஸோ இதெல்லாம் தான் நமக்கு பெருசா பிரயோஃபைட்ஸோட ஃபார்சல் வந்து நமக்கு கிடைக்கல டெபிசிட் திஸ்

சரி முதல்ல நம்ம பிரயோஃபைட்ஸோடைய கிளாசிஃபிகேஷனை படிச்சிருக்கோம் ப்ரையோஃபைட்ஸ் நம்ம காமனா த்ரீ கிளாஸஸ் பிரிக்கலாம் ஹெப்படிகோப்சிடா ஆந்தோசிரட்டோப்சிடா அண்ட் ப்ரையோப்சிடா இந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் நமக்கு என்ன மாதிரியான பிரையோஃபைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஃபாசல் பிரையோஃபைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல ஃபாசில் ஹெப்பட்டிகோப்சிடா அதாவது லிவர் வேர்ட்ஸ்ல நமக்கு என்னென்ன மாதிரியான ஃபாசில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபாசில் ப்ரையோஃபைட் என்னன்னா பல்லவி சினிட்ஸ் இந்த பல்லவி சினிட்ஸ் அப்படின்ற பிரையோஃபைட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஹெப்படைகாப்சிடாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம் நியூமரஸ் ஸ்பீஷிஸ் ஆஃப் பல்லவி சினிட்ஸ் பின் டாக்குமெண்டட் ஃப்ரம் டெபாசிட் ரேஞ்சிங் ஃப்ரம் கார்போனிஃபரஸ் டு பிளிஸ்டோசின் ஸோ இந்த இடத்துல நமக்கு அதிகப்படியான ஸ்பீஷிஸ் வந்து பல்லவி சினிட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ அதிகப்படியான ஸ்பெசிமன் ட்ரேசர்ஸ் வந்து நமக்கு ஃபாசிலாக இந்த பல்லவி சினிட்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு இது எந்த டைம்ல வந்து வாழ்ந்தது கார்போனிஃபரஸ்ல இருந்து பிளிஸ்டோசின்ஸ் வரைக்கும் அந்த காலகட்டங்களில் அதிகமாக இந்த ஸ்பீசிஸ் வந்து வாழ்ந்திருக்கலாம் ஹவெவர் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹவ் நாட் ஃபவுண்ட் வித் எனி ஆஃப் தி ஸ்பீஷிஸ் நமக்கு நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃபாசில் வந்து கிடைச்சிருக்கு இருந்தாலும் அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்க மாதிரி நமக்கு பெருசாக எந்த ஒரு ஃபாசிலுமே வந்து கிடைக்கல பல்லவி சினிர்ஸோட ஃபாசில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பாருங்கள் அந்த ஃபாசில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராக்கா வந்து ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதில் ஸ்பெசிமன்ஸும் வந்து இருக்கு ஸோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரிசர்வ்டு மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ நிறைய கிடைச்சாலும் அதோடைய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு ஃபாசிலும் வந்து நமக்கு கிடைக்கல ஜஸ்ட் அதோடைய கேமிட்டோஃபைட்டிக் மட்டும் நமக்கு நிறையா வந்து கிடைச்சிருக்கு ரிலேஷன்ஷிப் டு அன் அக்ரோகைனஸ் ஜங்கர் மீனியல்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபால்ஸில் இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை வச்சு நம்ம பார்க்கும் போது இது பெரும்பாலும் வந்து ஜங்கர் மீனியல்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆர்டரில் வந்து அதாவது ஜங்கர் மெனியல்ஸ் அப்படின்ற ஆர்டரை சேர்ந்த ஒரு ப்ரையோஃபைட்டாக வந்து இருக்கலாம் ஃபாசிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாங்க பிகாஸ் அதோடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து ஜங்கர் மெனியல்ஸோட வந்து நிறைய வந்து ஒத்து போகுது அப்போ ஜங்கர் மெனியல்ஸ் அப்படின்ற ஆர்டர் வந்து கீழே தான் வந்து வருது அப்போ பல்லவிசெனிட்ஸ் அப்படின்ற இந்த ப்ரையோஃபைட்ஸ் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் அதோடய ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் நமக்கு பெருசாக கிடைக்கல இதோடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸை வச்சு பார்க்கும்போது ஜங்கர் மெனியூல்ஸோட இது வந்து ஒத்து போகுது திஸ் ஃபாசில் கேன் பி ஈஸிலி கம்பேர்ட் வித் லிவிங் ப்ரையோஃபைட் ஜெனிரா இதை ஈஸியாக இப்போ இருக்கக்கூடிய லிவிங் ஸ்பீஷியஸோட நம்ம ஈஸியாக வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பல்லவி சினியா மெர்ஸெரியா சூபா அண்ட் ஃபோசோம் பொரினா இதெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் இந்த ஃபோசோம் பொரினா அந்த பல்லவி சினியாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரும் இந்த ஃபாசிலோட ஸ்ட்ரக்சரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஃபாசில் இது வந்து லிவிங் ஸ்பீஷீஸ் பல்லவி சினியா அப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் அதோடைய மார்பாலஜி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி வந்து இருக்கு அப்போ பல்லவிசினிட்ஸ் அப்படின்றது ஒரு ஹெப்பாட்டிகாப்சாவை சேர்ந்த ஒரு ஃபாசில் அந்த ஃபாசிலோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ இதோடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் பாக்கிறதுக்கு ஜங்கர் மினியல்ஸ் மாதிரி இருக்கு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் பெருசா நம்ம ஐடென்டிஃபை பண்ணல கார்போனிஃபெரஸ்ல இருந்து பிளிஸ்டோசின் வரைக்கும் அந்த காலகட்டங்களில் இது வந்து வாழ்ந்துருக்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் லிவிங் ஸ்பீஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்லவிசினியா மெக்ஜீரியா சூபா அன் ஃபோசம் பொரியா இது கூட வந்து இது கம்பேர் ஆகுது அது வெஜிடேட்டிவ் ஃபீ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த லிவிங் ஸ்பீஷீஸோடு வந்து ரிசம்பிள் ஆகுது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ பல்லவி சினிட்ஸ்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நயாட்டிடா ஸோ இந்த நயாட்டிடா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாசல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஃபாசில் பிரையோஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப டீட்டெயிலிங்கா இருக்கக்கூடிய ஃபாசில் எது அப்படின்னா அது இந்த நயட்டிடா தான் ஓகேங்களா த மோஸ்ட் வெல் நோன் ப்ரையோஃபைட் ஃபாசில் இஸ் நயட்டிடா லேன்சியோலேட்டா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரையோஃபைட் ஃபாசில் டிஸ்கிரைப்டு பை ஹாரிஸ் இன் நைன்டீன் தேர்ட்டி எயிட் ரியாக்டிக் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்துல வந்து அப்பர் ட்ரயாசிக் பீரியடில் இந்த நயட்டிடா லான்சியோட்டாக இருந்திருக்கலாம் அந்த ப்ரையோஃபைட்ஸ் வந்து நமக்கு தெளிவாக வந்து கிடைச்சிருக்கு இதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு ஃபாசில் அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது த ஸ்போர்ஸ் ஆஃப் நயடிரா எக்ஸிபிட் த க்ளோஸ்ட க்ளோசஸ்ட் ரிசம்பல் டு தஸ் இன் மார்கேன்ஷியல் அண்ட் ஸ்பீரோ கார்பெல்ஸ் இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த நயட்டிடாவோட ஸ்போர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்கான்சியல் இல்லைனா ஸ்பீரோ கார்பியல்ஸோட வந்து ஒத்து போகுது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக வந்து அதோடைய ஸ்போர்ஸ்லாம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து த டைப்ஸ் ஆஃப் ஸ்போர் யூனிசெல்லா ரைசாய்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் ஆர்கிகோனியா அண்ட் கேப்சூல்ஸ் தட் நைட்டிரா நைட்டீராசன் த லிவர் சிம்லர் டு லிவிங் ஜீனஸ் ரியல்லா ஸ்பீரோ கார்பியல்ஸ் ஸ்பீரோ கார்பியல்ஸை சேர்ந்த ஒரு பிரையோஃபைட்ஸ் ரியல்லா அப்படின்ற ஒரு பிரயோஃபைட்ஸ் இருக்கு அதோட வந்து இந்த நயடிரா அப்படின்ற ஃபாசில் வந்து ஒத்து போகுது இருங்க அதை நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் வந்து ரியல்லா இந்த ரியல்லா அப்படின்றது வந்து ஸ்பீரோ கார்பில்ஸை சேர்ந்த ஒரு பிரையோஃபைட் ஸோ இதோட வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபாசில் நிறைய வந்து ஒத்து போகுது குறிப்பா அதோட ஸ்போர் வந்து ஒரே மாதிரி வந்து இருக்கு யூனிசரோட ரைசைட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு நேச்சர் ஆஃப் ஆர்கிகோனியா அண்ட் கேப்சோல்ஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆர்கிகோனியா நமக்கு தெளிவா வந்து பார்க்க முடியுது இதெல்லாமே பாக்கிறதுக்கு இந்த லிவிங் ஸ்பீஷிஸோட வந்து ஒத்துப்போகுது அப்படின்ற விஷயத்த வந்து குறிப்பிடுறாங்க அடுத்து ஹவ் அவர் இந்த ஷூஸ்டர் அப்படின்றவர் நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ்ல ஆர்கியூடு க்ளோசர் அஃப்யூனிட்டி இந்த ஷூஸ்டர் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதோடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படின்றது கேலோ பிரேயர்ஸ் அப்படின்ற ஆர்டரோட ஒத்துப்போகுது அப்படின்ற விஷயத்த அவர் வந்து குறிப்பிடுறாரு அப்போ ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நயட்டிடா அப்படின்ற ஃபாசில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நமக்கு கிடைச்ச கிளியரா கிடைச்ச ஒரு ஃபாசில் எது அப்படின்னா வெல் ப்ரிசர்வ்டு ஃபாசில் எது அப்படின்னா இந்த நயட்டிடா அப்படின்றது தான் எங்க வந்து கிடைச்சிருக்கு இங்கிலாந்துல ரயாட்டிக் அப்படின்ற பிளேஸில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்பர் ட்ரையாசிக் பீரியட்ல வந்து இந்த ஃபாசில் வந்து இருந்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஹாரிஸ் அப்படின்றவர் அதை கண்டுபிடிக்கிறாரு இந்த நயட்டிராவோட ஸ்போர்ட்ஸ் வந்து மேக்கான்சியல் அண்ட் ஸ்பீரோ கார்பல்ஸோட வந்து ஒத்து போகுது அண்ட் குறிப்பா லிவிங் ஸ்பீஷஸ் எதோட வந்து ஒத்து போகுது அப்படின்னா இந்த ரியல்லா அப்படின்ற ஸ்பீஷியஸோட வந்து ஒத்துப்போகுது அப்படின்றவர் இதோடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர் ஸ்கேலோ பிரையோஸோட வந்து பொது பொத்து போகுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிடுறாரு ஸோ இது எல்லாமே வந்து நயத்தீடாவை பார்த்துன விஷயங்கள் ஓகேங்களா இது ஒரு டைப் ஆஃப் ஃபாசில் இதுவும் வந்து லிவர் வேர்ட்ஸாக வந்து சேர்ந்தது தான் அடுத்து மார்கான்சியோலைஸ் மார்கான்சியோலைஸ் அப்படின்ற இந்த பிரயோஃபைட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஃபாசில் ஹவ் மார்கான்சியோலைஸ் ஐடென்டிஃபைட் இன் லோவர் கிரிட்டேஷியஸ் ராக் ஆஃப் சென்ட்ரல் மௌண்டானா பென்டல் மௌண்டோவில் இந்த கிரெஸ்டேஷியஸ் ராக்ல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு மார்க்கான்சியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டரை சேர்ந்ததாக இருக்கலாம் ஏன்னா இதோடைய அப்பியரன்ஸும் மார்கான்சியாவோட அப்பியரன்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அதனால மார்க்கான்சியல் அப்படின்ற ஆர்டருக்கு இந்த மார்கான்சியோலைஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாம மார்கான்சியல்ல இருக்கக்கூடிய ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபாசிலில் வந்து இருக்கு அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க Marcantiolytis porosus, this is a species, a okay, fossil species. Marcantiolytis porosus have been discovered from Jurassic deposit. in Sweden. In Sweden, Marcantiolytis porosus is a species, a fossil that is classified within the Marcantial due to its similarity in air pore structure. இதோடைய மார்பாலஜி இதெல்லாம் இருந்தாலும் சரி மார்கான்சியாவில் ஏர்போர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஃபாசில்ஸ்லையும் அங்கங்கே நம்ம ஏர்போர் இருக்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியுது அதனால இந்த ஃபாசில் இந்த லைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் மார்கேன்சியோடு கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுவும் அந்த கேரக்டர்ஸோட வந்து ஒத்து போகுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா சரி இந்த ஃபாசில் ஹெப்படிகாப் சிடாவில் வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் அதர் ஃபாசில் ஹெப்படிகோப்சா வேறு சில ஃபாசில்ஸ் ஓகேங்களா டயட்ரிஷியா இந்த ஷேர் க்ளோசர் அஃபினிட்டிஸ் வித் ஜங்கர் மெனியர்ஸ் ஆர்டரோட இந்த வந்து நிறைய வந்து ஒத்து போகுது ஓகேங்களா அடுத்து இஸ் டிஸ்கவர்ட் இன் அப்பர் ட்ரையாசிக் டெபாசிட்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாடி அப்படின்றதும் மார்க்ஷியாவோட வந்து ஒத்து போகுது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ரிக்சோபிஸ் இந்த ரிக்ஷாப்ஸிஸ் இஸ் அப்படின்றது ரோஸ்டட் ஷேப்டு தேலஸ் தேலஸ் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ரோஸ்டட்டா இருக்கும் ஓகேங்களா ரவுண்ட் ஷேப்ல இருக்க மாதிரி இருக்கும் ஃபவுண்ட் இன் ஜுராசிக் ஸ்டேட் ஆஃப் ஸ்வீடன் ஸ்வீடன்ல இந்த ரிக்ஷாப்ஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஹெப்டிக் ஆப்சிராவுக்கு கீழ வரக்கூடிய ஃபாசில்ஸ் அப்ப ஃபாசில்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றவ சொல்லிருக்காம் அந்த ஃபாசில்க்கு உண்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன ஒரு சிலத நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும் சரி அடுத்து வந்து ஆண்டோசிரட்டோப்சால என்னென்ன மாதிரியான ஃபாசில்ஸ் இருக்குன்னு பாக்கலாம் ஃபாசில் ஆண்டோசிரட்டோப்சா காமனா ஹான்பேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல எந்த ஃபாசில் இருக்கு அப்படின்னா பெருசா இதுல ஃபாசில்ஸ்லாம் எதுவும் நமக்கு வந்து கிடைக்கல ஓகேங்களா இதுல நமக்கு கிடைச்சது அதிகபட்சமா என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஆந்தோசிரட்டைஸோட வந்து ஒத்து போகிற மாதிரி ஒரு சில ஸ்போர்ட்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு மற்றபடி வந்து பெருசா பிரிசர்வேட்டிவ் பாடி பிளான் பாடி அப்படின்றது நமக்கு எதுவும் வந்து கிடைக்கல கரண்ட்லி தேர் இஸ் நோ டாக்குமெண்டட் ஃபைண்டிங் ஆஃப் ஃபாசிலைஸ்ட் ஆந்தோசிரட்டோப்சா தேலை ஆண்டோசெர்டோப்சாவில் நமக்கு பெருசாக தேவை பிளான் பாடி எதுவுமே வந்து கிடைக்கல டாக்குமெண்ட்டும் நம்ம பண்ணல ஹவ் கிரெடிடபிள் எவிடென்ஸ் ஆஃப் ஹார்ன்வுட் ஸ்போர்ட்ஸ் டிஸ்கவர்ட் இன் கிரஸ்டேஷியஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா ஸோ நார்த் அமெரிக்காவில் ஒரு சில கிரஸ்டேஷியஸ் பீரியட்ல நமக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து ஆண்டோசெர்டோப்சாவில் வந்து ஒத்து போகிறது நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா தி ஸ்போர்ட்ஸ் ஆர் ஷைலிட்ல போசஸ் ப்ராமினன் சிங்குளம்

சர்க்குலர் மோஸ்ட்லி எப்படி இருக்குது அப்படின்னா சௌக்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும் அண்ட் ப்ராமினென்ட் சிங்குளம் சிங்குலம் அப்படின்றது என்னன்னா அது வந்து மேடு பள்ள மாதிரி அதோடைய மேலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மேலு பண்ண மாதிரி ஒரு சில டிசைன்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது ஆர்னமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேட்டனில் வந்து அந்த டிசைன் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம எந்த ஆர்டருக்கு எந்த கிளாஸ்க்கு கீழே பார்க்கலாம்னா ஆந்தோசியில கீழே தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ நமக்கு கிடைச்ச அந்த ஸ்போர்ஸ் எல்லாமே வந்து ஆந்தோசிரட்டோபிராவாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் குறிப்பாக வந்து இந்த ஃபேயோசெரஸ் அப்படின்ற இந்த ஜீனஸோடு வந்து ஒத்துப்போகுது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஆந்தோசிரட்டோப்சிராவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபாசில் எவிடன்ஸ் மற்றபடி பெருசாக வந்து கேமட்டோஃபைட்டிக் பிளான் பாடிலாம் நமக்கு எதுவும் கிடைக்கல ஸோ ஓகேங்களா அடுத்து நம்ம பிரையாப்சிராவை பற்றி பார்க்கலாம் ஃபாசில் பிரையாப்சிரா மாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா வந்து குறிப்பிடலாம் இந்த மாசஸோட அளவுக்கு பெருசாக கிடைக்கல லிவர்ஸ் கிடைச்ச அளவுக்கு கூட நமக்கு மாசஸோட ஃபாசில் வந்து நமக்கு கிடைக்கல ஸோ இருந்தாலும் வந்து பெர்மியன் பீரியட்ல நமக்கு வந்து ஒரு சில ஃபாசில்ஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன்னு மஸைட்ஸ் இந்த மஸைட்ஸ் அப்படின்றது

ப்ளூமேட்டஸ் ஹபின் டாக்குமெண்டட் இன் லோவர் கார்போனிஃபெரஸ் ராக் லோவர் கார்போனிஃபெரஸ் ராக்ல நமக்கு மசைஸ் புளுமைட்டஸோடைய வாசில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இம்ப்ரெஷன் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இம்ப்ரெஷன் நமக்கு பார்க்கும்போது தெம் இருக்குது அதை கவர் பண்ணி நிறைய லீஃப்லெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறத நம்மளால வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது லோவர் கார்போனிஃபெரஸ்ல ராக்ஸில் ஸ்பெஷலாக இந்த இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு

சரி அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது புரோட்டோஸ்பேக்னம் இந்த அப்படின்றது இப்போ மாசஸ்க்கு கீழ இருக்கக்கூடிய ஸ்பேக்னத்தோட வந்து போகுது அது என்ன அப்படின்றது பார்க்கலாம் அண்ட் extensive டிஸ்கவரி ஆஃப் மாஸ் ஃப்ளோரா இன்க்ளூடிங் ஜீனஸ் புரோட்டோஸ்பேக்னம் ஹவ் பின் கேட்லாக்டு பை by நைன்டீன் சிக்ஸ்டி ஃப்ரம் rock in Siberia சைபீரியா சைபீரியாவில் நியூ நிறைய அந்த மாஸ் ஃப்ளோராஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதில் தான் ஒன்று இந்த ப்ரோட்டோ ஸ்பேக்னம் த லீவ்ஸ் ஆஃப் ப்ரோட்டோ ஸ்பேக்னம் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் மாடர்ன் ஜீனஸ் பேக்னம் வித் எக்ஸப்ஷன் ஆஃப் டிஸ்டிங் மெட்ரே இப்போ இந்த ப்ரோட்டோ ஸ்பேக்னத்தோடைய நாம நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாடர்ன் ஸ்பாக்னம் இருக்குல்ல இப்ப லிவிங்ல இருக்கல ஸ்பேக்னம் இதுதான் வந்து லிவிங் ஸ்பேக்னம் இந்த ஸ்பேக்னத்தோடு வந்து ஒத்து போகுது ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா ஸ்பாக்னத்துல நாம வந்து மிட்ரிப் வந்து பார்க்க முடியாது ஆனால் இந்த ப்ரோட்டோஸ் பேக்னத்தில் நம்ம மிட்ரீப்பை வந்து தெளிவாக வந்து பார்க்க முடியுது ஸோ அப்போ ப்ரோட்டோஸ் பேக்னத்தில் மிட்ரிப் அப்படின்றது இருக்குது ஸ்பேக்னத்தில் மிட்ரிப் அப்படின்றது கிடையாது இதை தவிர மற்ற கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டோஸ் பேக்னமுக்கும் ஸ்பேக்னமுக்கும் ஒரே மாதிரி ஒத்து போகுது ஸோ இதுதான் வந்து ஃபாசில் ப்ரையோப்சிரா நமக்கு ப்ரயோப்சிராவில் கிடைச்ச ஃபாசில்ஸ் இவ்வளோதான் மற்றபடி ரொம்ப பெருசாக எந்த ஒரு ஃபாசிலுமே வந்து நமக்கு கிடைக்கல ஸோ ஃபாசில் ப்ரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரி இந்த உண்டான பிடிஎஃப் ஃபைல வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலாக அப்டேட் பண்ற அந்த இடத்துல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோதான் சந்திக்கலாம்